வெல்கம் டு மேடை தமிழில் மிகவும் புகழ்பெற்ற ரியாலிட்டி ஷோக்களில் ஒன்று பிக்பாஸ் தமிழில் இந்நிகழ்ச்சி கடந்த இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு தொடங்கப்பட்டது ஆண்டுதோறும் நடத்தப்படும் இந்நிகழ்ச்சி இதுவரை ஐந்து சீசன்கள் முடிந்துள்ளது இந்த ஐந்து சீசன்களையும் நடிகர் கமல்ஹாசன் தான் தொகுத்து வழங்கியுள்ளார் விரைவில் தொடங்க உள்ள பிக்பாஸ் நிகழ்ச்சியின் ஆறாவது சீசனையும் அவர்தான் தொகுத்து வழங்க உள்ளார் இந்நிகழ்ச்சிக்காக பதினைந்து நாட்கள் கால்ஷி கொடுத்துள்ள நடிகர் கமல்ஹாசனுக்கு எழுபத்தைந்து கோடி ரூபாய் சம்பளமாக வழங்கப்படவுள்ளதாம் இதுதவிர இதுவரை எந்த சீசனிலும் இல்லாத வகையில் இம்முறை பொதுமக்களில் ஒருவர் பிக்பாஸ் போட்டியாளராக கலந்து கொள்ள இருக்கிறார் இதற்காக நேர்காணல் வைத்து அந்த ஒரு போட்டியாளரை தேர்ந்தெடுக்கும் பணி தற்போது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது பிக்பாஸ் நிகழ்ச்சியின் ஆறாவது சீசன் வருகிற அக்டோபர் இரண்டாம் தொடங்கப்படும் என கூறப்பட்டு வந்த நிலையில் தற்போது திடீரென அந்நிகழ்ச்சி துவங்கும் தேதி மாற்றப்பட்டுள்ளது அதன்படி ஒரு வாரம் தள்ளி கற்றுள்ள அந்நிகழ்ச்சி வருகிற அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி துவங்கப்படவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்நிகழ்ச்சி ஒரு வாரம் தள்ளிப்போனதற்கான காரணம் இதுவரை வெளியாகவில்லை மறுபுறம் பிக்பாஸ் சீசன் ஆறு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள உள்ள போட்டியாளர்கள் குறித்த விவரங்களும் அவ்வப்போது லீக்கான வண்ணம் உள்ளன அதன்படி நடிகைகள் மனிஷா யாதவ் ஷில்பா மஞ்சுநாத் தர்ஷா ராஜா ராஜாராணி சீரியல் நடிகை அர்ச்சனா தொகுப்பாளிநிகழ் டிடி மற்றும் அஞ்சனா நடிகர் அஜ்மல் பாடகி சூப்பர் சிங்கர் ராஜலட்சுமி கவர்ச்சி நடிகை கிரண் தீமானின் முன்னாள் மனைவி மோனிகா ஆகியோரின் பெயர்கள் இதுவரை லீக் ஆகியுள்ளன இதில் அதிகாரப்பூர்வமாக யாரெல்லாம் பிக்பாஸ் வீட்டுக்குள் செல்லப் போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் வழக்கமாக பிக்பாஸ் நிகழ்ச்சி ஜூன் அல்லது ஜூலை மாதங்களில்தான் தொடங்கப்படும் ஆனால் கடந்த இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு கொரோனா பரவல் இருந்ததன் காரணமாக அக்டோபர் மாதம் தொடங்கப்பட்டது அதிலிருந்து அதே நடைமுறையை பின்பற்றி வருகிறது பிக்பாஸ் குழு